யுதிஷ்டர் என்ன பண்றாரு, போய் அந்த பக்கம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் போய் கர்ணன் கிட்ட போய் கேட்டு பாக்குறாரு, நீ வந்தாலேயே அப்ப எப்படி சண்டை போறதுன்னு சொல்லி கேட்கிறாரு. கர்ணன் நல்லா முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் நினைக்கிறாரு, சரி கடைசி நேரத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்ப கௌரவர்கள் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதுல ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்ம பாண்டவர்கள் பக்கத்துல போய் சேர்த்து நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்ன பண்றாரு, போய் கௌரவர்களுடைய படத்துக்கு படைக்கு முன்னாடி போய் நின்று, உங்கள யாருக்காவது விருப்பம் இருந்தா பாண்டவர்களுடைய பக்கத்துக்கு வந்தடலாம் இப்ப அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. சத்தம் போட்டா அங்க அந்த கௌரவர்களுடைய பக்கத்துல இருந்து யூத்சு அப்படின்ற ஒருத்த மட்டும் என்ன பண்ற இந்த பக்கம் வந்துடுறான். கௌரவர்களுடைய பக்கத்துல இருந்து யூத்சு அப்படின்ற ஒருத்த மட்டும் வந்துடுறான். அவன் யார் அப்படின்னா, உண்மையில திருதராஷனுக்கு பிறந்த பையன் தான். ஆனா திருதராஷனுக்கு வேற ஒரு மனைவிக்கு பிறந்த பையன். அந்த 100 பேர்ல யாரும் வரமாட்டாங்க. அந்த 100 பேர் இல்லாம திருதராஷனுக்கு வேற ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவிக்கு பிறந்த பையன் தான் யூத்சு. அவன் என்ன பண்றான், இந்த பக்கம் வந்துடுறான். வந்த பின்னாடி போர் ஆரம்பிச்சிருச்சு. போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் மகாபாரதத்தில் படிச்சுங்கன்னா தெரியும், போரை பற்றி மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய விவரணம் இருக்கு. பீஷ்ம பருவ, துரோண பருவ, சல்ய பருவ, கர்ண பருவ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பருவமாகவே இருக்குது. அவ்வளோ விஸ்தாரமாக சொல் நம்ம கேட்டால் நம்மளுக்கு டயர்டாகிடும். உண்மையில் நம்மளால் படிக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க இவங்களை அடித்தாங்க, இவன் இவனை கொண்டா, இவன் இப்படி சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போராகவே இருக்கும். ஸோ பக்தர்களுக்கு அது அவ்வளோ ஒன்றும் விருப்பம் இருக்காது. ஏன்னா நமக்கு தேவை அங்கே நம்ம போர் கேட்கறதுலாம் கிடையாது, நமக்கு தேவை அங்கே சாரதி இருக்காரா, பார்த்த சாரதி இருக்கானா நம்ம பார்க்கணும் இல்லையா. யாரோ யாரையும் அடி சண்டை போட்டால் நம்மளுக்கு தேவை கிடையாது. பார்த்த சாரதி எங்கெல்லாம் இருக்கானோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட சண்டை போடறானோ அந்த கட்டம் தான் நம்மளுக்கு ருசியாக இருக்கும் இல்லையா. மற்றவங்க யாரோ யாரும் அடிச்சுட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி பார்த்தோன்னா ராமருடைய யுத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ராமர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அது கேட்கறதுக்கு ஒரு சில பயம் சுவையாக இருக்கும். ஆனால் இந்த மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய போர் பற்றி பேசுகிறாங்க. அந்த போருக்குள்ளார நிறைய சின்ன சின்ன கதைகள் வரும். அந்த போர் யாருக்கு யார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களைச்சி போயிடலாம், ஆனால் அங்கே வியாசர் களைச்சி போகவே இல்லை. என்ன பண்ணுறோம், அவ்வளவு போர் விஷயத்தையும் அவ்வளவு டீட்டெயில்டாக எழுதி வைக்கிறார். எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா, எனக்கு சத்திரியருக்கு போர்னு அவ்வளோ இஷ்டம். சத்திரியருக்கு அந்த போரை பற்றி படிக்கிறதோ அந்த போரை பற்றி கேட்குறதோ அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம் கொடுக்கணும். அதனால் யார் ஒருத்தர் மகாபாரத போரை படிக்கிறானோ அவனுக்கு வீரம் வந்துடுமா. வீரம் இல்லாமல் ஒரு சில சத்திரியர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவனுக்கு கூட வீரத்தை கொடுக்குறவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மகாபாரத போரை பற்றி அவ்வளோ விவரத்தை கொடுத்துருக்கார். அதில் குறிப்பாக பீஷ்மர் பண்ணக்கூடிய போர், பீஷ்மர் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரம் உடையவர், அவருக்கு இணை யாரும் கிடையாது. பரசுராமரே வந்தால் கூட பீஷ்மர்கிட்ட தோத்தடிச்சு தான் போயிட்டாரே தவிர, ஏன்னா பீஷ்மர் அவ்வளோ ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கார், இன்றைக்கும் இருந்திருக்கார். அவருக்கு வயசு அப்போ வந்து 200 மேலே எப்படிடுச்சு, 200-250 வயசு ஆனாலும் இன்றைக்கும் எப்படி அன்னைக்கு எப்படி இருந்தாரா, ஒரு சிங்கம் போல ஒரு இளைஞரை போல என்ன பண்ணாரா, திறமை சண்டைக்கு வந்துடுவார். அந்த யுத்தத்தை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு வியூகத்தை அமைச்சு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் சண்டை போடுவாங்க, சாயந்தரம் ஆகி போச்சு நல்லா நிறுத்திடுவாங்க, அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, நல்லா தூங்கி அவங்களுடைய உடல்லாம் பார்த்துப்பாங்க, நல்லா ஓய்வு எடுத்துப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையிலேருந்து மறுபடியும் சண்டைக்கு வந்துடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமம் வரைக்கும் சண்டை போடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டு சாயந்தரம் எல்லாரும் சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க, நண்பர்களை போல பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அங்கே சண்டை எப்படி போட்டாங்க அப்படின்னா, ஒரு யுத்த பிரக்கிரியையில் ஒரு யுத்த முறையில் சண்டை போட்டாங்க. ராமராவண யுத்தம் மாதிரி கிடையாது. ராமாயணத்தில் யுத்தம் பார்த்தோம் அப்படின்னா இரவு பகலாம் நடக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நேரம் இருக்கும் இந்த நேரம் இல்லைன்னா கிடையாது, எப்போ வேணால் அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 18 நாள் யுத்தம் அப்படின்னா அந்த 18 நாள் எப்படி பண்ணுறாங்க, காலையில் சாயந்தரத்துக்கு யுத்தம் நடக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் யுத்தம் நடக்கும். இப்படி என்ன பண்ணுறாங்க, யுத்தத்தை வந்து ரொம்ப சிஸ்டமாட்டி கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மரோட யுத்தம் தான் ரொம்ப முக்கியமான யுத்தம். குருக்ஷேத்திரத்துக்கு பீஷ்மர் மட்டும் அந்த குருக்ஷேத்திரத்தில் 10 நாள் யுத்தம் பண்ணுறார். தொடர்ந்து 10 நாள் யுத்தத்தை பீஷ்மர் ஒருத்தரன்னு பார்க்குறார். அவ்வளோ ஒரு வயசான சமயத்திலையும் பீஷ்மருடைய வீரத்துக்கு ஒருத்தன் கூட மன நிற்க முடியலையா, 10 நாள் என்ன சமாளிக்கிறார். அதே போல் துரோணாச்சாரியர் பார்த்தோம் அப்படின்னா அவர் 5 நாள் சண்டை போட்டுருக்கார். கர்ணனை பார்த்தோம் அப்படின்னா அவர் 2 நாள் தான் சண்டை போட்டார். கரண்டும் சொல்லிட்டு இருப்பான், நான் பெரிய ஆள், நான் வந்து பேத்திருவேன், நான் வந்து கிழிச்சிடுவேன், நான் வந்து இதை பண்ணிடுவேன், பெசஞ்சிருவேன் சொல்லி சொல்லிட்டு இருப்பான். 2 நாள் தான் சண்டை ஆகணும், கர்ணனோட சண்டை 2 நாள் தான். ஆனால் வாய் சண்டை தான் அதிகம், அவன் வாயிலே பேசுறது அதிகம். அதுக்கப்புறம் சல்யன் 1 நாள் சண்டை போட்டான். அதுக்கப்புறம் கடைசி நாள் 1 நாள் என்ன பண்ணுறான், துரியன் ஓடி போயிட்டான். கடைசி நாள்
அதுக்கப்புறம் துரியனை பிடிச்சிட்டு வந்து அவனை சாகடிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 18 நாள் யுத்தம் நடந்தது. அந்த 18 நாள் யுத்தத்தில் பீஷ்மருடைய யுத்தத்தை பற்றி முதல்ல வர்ணனை பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த போரில் வந்து இறக்குறது யார் அப்படின்னா உத்தமன், உத்தரையனுடைய தம்பி. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விராட தேசத்தில் வந்து ஒருத்தன் இருந்தால் அந்த பேடியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு வந்து அவன் ரதத்தை தேரோட்டிட்டு போகிறான்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, முதல்ல அவன் தான் கொல்லப்படுறான். அவனும் சண்டைக்கு வரான் இங்கே, அவன் தான் முதல்ல கொல்லப்படுறான். சண்டை பற்றி சொல்லப்படுறான், நான் இப்போ எல்லாத்தையும் பேச போகிறது கிடையாது, நம்மளுக்கு நேரம் கிடையாது, இன்றைக்கி நான் பீஷ்ம பருவம் முடித்தான். அதனால் நம்ம முக்கியமான விஷயம் தான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பகவத் நம்ம மகாபாரதம் முழுமையாக பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 மாதமாக ஆகும். இப்படி நம்ம ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தால் 2 மாதம் கூட ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. சின்ன ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். அந்த பீஷ்மரை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 5-6 நாள் சண்டை முடிஞ்சிருச்சு. சண்டை போட்டே இருக்கான்னு எடுத்தவே இல்லை, சண்டை போட்டே இருக்கார். அப்போ துரியோதனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. துரியோதன் என்ன பண்ணுறான், நைட் ஒரு சபை கூட்டுறான். சபையை விட்டுட்டு சொல்கிறான், எனக்கு வந்து பீஷ்மர் சண்டை போகிறதுல விருப்பம் கிடையாது, பீஷ்மர் சண்டை போகிறதுல திருப்தி கிடையாது. ஏன்னா உன்னுடைய படையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, உன்னுடைய படையெல்லாம் போயிட்டு இருக்கு, ஆனால் பீஷ்மர் என்ன பண்ண மாட்டேங்கிறார், சரியாக சண்டை போட மாட்டேங்கிறார். அவருக்கு வந்து பாரபட்சம் இருக்கும் போல இருக்கு. நான் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் எனக்கு இந்த யுத்தத்தில் நம்ம தோற்று போயிருமான்னு தோணுது, எனக்கு பீஷ்மருடைய இதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் திட்டுறானா. இவனுடைய வயசு என்னது, பீஷ்மரோட வயசு என்னது, பீஷ்மர் எப்பேற்பட்ட யுத்தங்கள்லாம் பார்த்துருக்காரு. என்ன பண்ணுறான், பீஷ்மர் இப்படி எல்லாத்தினாலும் திட்டின பின்னாடி பீஷ்மர் கோவம் வந்துருச்சான். சே, இவனுக்கு போய் நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்குமே, நம்ம ஒரு நன்றி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு கீழ்த்தனமானவனுக்கு நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கூட நன்றியை மறந்துட்டு நம்ம திட்டுறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் எழுந்திரிச்சு சமதம் சாப்பிட பேசுகிறான். துரியோதனா, உனக்கு எவ்வளோ சொன்ன புரிய போகிறது கிடையாது, நீ அப்படி ஒரு முட்டா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே எதிர்த்தாப்பு இருக்கிறது கிருஷ்ணர்டா, கிருஷ்ணர் பகவான்டா, அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் எதையும் பண்ண முடியாதான்னு சொல்கிறேன். உனக்கு புரியவே போகிறது கிடையாது, இந்த விஷயம் உனக்கு புரியாது, விட்டுரு. ஏன்னா அந்த பகவான் யார் நடிச்சிட்ட, விஷ்ணு யார் நடிச்சிட்ட, இந்த உலகத்தை மொத்தையும் படைச்சு காத்து அழிக்கக்கூடிய பகவான் இப்போ என்ன பண்ணுறான், அவ்வளவு விஷயத்தையும் இப்போ அந்த அர்ஜுன் கிட்ட வச்சுருக்கான். இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய சக்தியை, இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை அர்ஜுனன் மேலே மட்டும் காட்டுறான் நம்ம கிருஷ்ணன். இந்த உலகத்தையே எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அர்ஜுனை வந்து பார்த்துக்கிறார் அப்படின்னு அவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷனை கொண்டு போய் அர்ஜுனன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் மேலே ஒரு சின்ன அம்பு கூட விட முடியாத அளவுக்கு நண்பன்றாரு அந்த கிருஷ்ணன் பாதுகாத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது நீ யார் நினச்சிட்டு நீ போய் பேசி, நானாக இருக்கிறதுனால இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்தேன், மற்ற ஒருத்த கூட அங்கே நிற்க முடியாதுடா, நான் போட்ட மாதிரி சண்டை எவனாலையும் போட முடியாது, இந்த உலகத்தில் எனக்கு நிகரானவன் எவனும் கிடையாது, ஆனால் அந்த அர்ஜுனனை என்னால் கொல்ல முடியாத காரணம் என்னது, கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் என் முன்னாடி இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா அர்ஜுனன் அப்படிப்பட்ட வீரனாக இருக்க, அர்ஜுனன் வீரனாக இருக்கான வழியோ நான் சொல்கிறேன், அந்த கிருஷ்ணர் இருக்க வரைக்கும் யாரும் இதை பண்ண முடியாது. ஆனால் நீ கேட்டேன் இல்லையா, அப்போ என்கிட்ட என்னை அவமானப்படுத்திட்டேன், என்னை அவமானப்படுத்திட்டு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நாளைக்கு ஒன்று நான் சாகணும் இல்லைன்னா பாண்டவர்கள் சாகணும், இந்த உறுதியை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் பீஷ்மர். சொல்கிறார், ஒன்று நான் சாக போகிறேன் இல்லையா பாண்டவர்கள் சாகணும், நீ போய் தூங்கு போடா, என்ன சொல்கிறது, காந்தாரியனுடைய பையனை போய் தூங்கு போ, இப்போ போய் அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பீஷ்மர் இப்படி சபதம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் சத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கடாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பீஷ்மர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார். பீஷ்மர் சத்தியம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றே தீருவார் பீஷ்மர். ஏன்னா அது பேரே பீஷ்மர் தான், ரொம்ப கடுமையான சத்தியங்களை பண்ணுவார், அந்த சத்தியத்தை நிறைவேற்ற தீருவார். என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் கண்டிப்பாக பாண்டவர்களை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறார், என்னுடைய போர் தடைப்படலை அப்படின்னா அப்படின்ற விஷயத்த கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் சங்கூதம் ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கூதி எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியோ இங்கே பாண்டவர்கள்கிட்ட கூட திரௌபதிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பீஷ்மர் சபதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு திரௌபதி தெரிஞ்சிருச்சு. திரௌபதி இப்போ கவலைப்படுறார், பீஷ்மர் சபதம் பண்ணிட்டார், இதுக்கு முன்னாடி எனக்கு அரசவையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு,
அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரிஷினால பிரச்சனை, துர்வாசனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இப்போ பீஷ்மனால பிரச்சனை வரும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் தீர்வு? எனக்கு கிருஷ்ணர் தான் தீர்வு. கிருஷ்ணரை தவிர வேறு யார் எனக்கு உதவி பண்ண போகிறாங்க? அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே அவன் கிருஷ்ணன் நினச்சி தியானம் பண்ணி கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ண கிருஷ்ணர் வந்துட்டார். வந்து சொல்கிறார், திரௌபதி என்ன விஷயம், நான் இவ்வளோ நேரம் அவங்க சண்டை போட்டுருந்தேன், என்ன விஷயம், ஏன் உனக்கு தெரியாதா, என்ன சொல்லு, பீஷ்மர் சபதம் பண்ணியிருக்காரா? அப்படியா, என்ன சபதம் பண்ணியிருக்காரு? பீஷ்மர் தான் சபதம் பண்ண, என்ன சபதம் பண்ணியிருக்க சொல்லு. சொல்ல கேட்கும்போது, இந்த மாதிரி நாளைக்கு பாண்டவர்களை அழித்தே தீடுவேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி சொல்கிறாங்க. சொன்னோடனே கிருஷ்ணர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. திரௌபதி பார்க்குறாங்க, என்னென்ன நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கூட சேர்ந்து அழுகிறதுக்கான அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன், நீங்களே அழுகுறீங்க, பீஷ்மர் சபதம் பண்ணிட்டாரா? பீஷ்மர் சபதம் பண்ணால் கண்டிப்பாக நிறைவேற்ற விட மாட்டாரே, இல்லை பீஷ்மரனுடைய பக்தராச்சு அவருடைய சபதத்தை நான் என்ன பண்ண, நான் நிறைவேற்றி ஆகணுமே, என்னுடைய கடமை அது இல்லையா? ஏன்னா பீஷ்மர் பக்தன், என்னுடைய பக்தன் ஒரு சபதம் பண்ணிட்டான்னா அதை என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி ஆகணும். என்ன பண்ணுறது இப்போ தெரியலையே, உனக்கு உதவி பண்ணுறதா பீஷ்மர் உதவி பண்ணுறதா, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ திரௌபதி சொல்கிறாங்க, கிருஷ்ணன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்னுடைய சபத்தை நிறைவேற்றி ஆகணும், எனக்கு நீ வந்து மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கணும், பாண்டவர்கள் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு அது நீ தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடியே இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், சரி வா நான் ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறேன், அந்த ஒரு மகான் கிட்ட நீ என்ன பண்ண, ஆசீர்வாதம் மட்டும் வாங்க, அவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொன்ன திரௌபதி கூட்டு போகிறேன், கூட்டு போனால் அந்த ரண காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் அடிபட்டு கிடக்கிறாங்க, கை இல்லாமல் கால் இல்லாமல் வெறும் ரத்த கலரில் கிடக்கிறாங்க, ஒரு சிலருக்கு உயிர் போயிட்டு இருக்கு, ஒரு சிலருக்கு உயிர் போயிடுச்சு, ஒரு சிலர் இன்னும் கத்திட்டு இருக்காங்க, ஆ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா? ஏன்னா ஒருத்தர் ரணகலத்தில் இறந்துட்டாங்க, கீழே அடிபட்டு கலந்துட்டாங்கன்னா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், அதான் சத்திரிய தர்மம். என்ன பண்ணுறாங்க, ரணகலத்திலே உயிர் ஓட வேண்டியதுதான், அவ்வளோ கஷ்டமானாலும் படுத்துகிட்டே இருக்காங்க. இந்த கோரமான காட்சிகள் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டே போகிறாங்க திரௌபதி, ஏன்னா திரௌபதி வந்து சத்திரிய பெண்ணாக இருக்காங்களோ அதனால் இந்த திரௌபதினால எதாவது தாங்க முடியுது, பார்த்துட்டே போகிறாங்க. கிருஷ்ணர் ஏதாவது கூட்டிகிட்டே போகிறார், கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கூடாரத்தில் போய் விடுறார், உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். யார் நீ உள்ளே வா, நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டேன். திரௌபதி என்ன பண்ணாங்க, நேராக உள்ளே வந்தாங்க, அவங்களுடைய சாந்த சத்தம் அவங்களுடைய வளைய சத்தம் கேட்டவுடனே பீஷ்மர் பொதுவாக வந்து அங்கே பெண்களை பார்க்கறது கிடையாது, என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு, நமஸ்காரம் பண்ணு, ஒரு பெண் தான் நமஸ்காரம் பண்ணுறான்னு தெரியும். ஸோ பெண்கள் நமஸ்காரம் பண்ண அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண, ஆசீர்வாதம் கொடுக்கணும். என்ன பண்ணுறாரு, தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், நீண்ட சுமங்க சுமங்கலியத்தை என்ன பண்ணுது, மாங்கல்ய பாகத்தோடு இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறாங்க, தீர்க்க சுமங்கலி பவா, மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறான், தீர்க்க சுமங்கலி பவா, அஞ்சு முறை நமஸ்காரம் பண்ணுறாங்க, அஞ்சு முறை நமஸ்காரம் பண்ணுவோம், அவர் அஞ்சு முறை என்ன பண்ணலாம், தீர்க்க சுமங்கலிங்க பவான்னு சொல்லி சொல்கிறேன். இதுக்குமா நீ இத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணுற, யாருமா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தம்மா அவருக்கு வந்து புரியல, ஏன்னா அது வந்து திரௌபதி தான் தெரியலையே, ரொம்ப வருஷம் போயிடுச்சு பார்த்து, பீஷ்மர் பீஷ்மர் திரௌபதியை பார்த்து ரொம்ப வருஷம் போயிடுச்சு, யாருமா நீ எதுக்கு இத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணுற, இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நமஸ்காரம் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி சொன்னீங்க இல்லையா, இது சும்மா பேச்சுக்கு சொன்னீங்களா இல்லை உண்மையாக சொன்னீங்களா அப்படின்னு சொன்னார். கோவம் வந்துருச்சு, எந்திரிச்சு நின்று, இந்த உலகத்தில் சூரியன் கீழே விழுவலாம், சந்திரன் கீழே விழுவலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய நதியெல்லாம் இல்லை கடல் எல்லாம் வற்றி போகலாம், ஆனால் இந்த பீஷ்மனுடைய வார்த்தை என்றைக்கும் போய் போகாது, நான் சொன்ன வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த அம்மா எந்திரிச்சு பார்க்குறேன், எந்திரிச்சு பார்த்தா திரௌபதி, இங்கே பார்த்தா பீஷ்மர், அடடே திரௌபதியா நீ, ஆமா நீ எப்படி இங்கே வந்த, திரௌபதிக்கு புரியுது பீஷ்மர் சொல்லி புரியுது, ஆனால் பீஷ்மர் இப்போ தான் பார்க்குறேன், பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். பார்த்த உடனே இப்போ இவருக்கு வந்து ஒரே சந்தேகம் வந்துச்சு, யார் இவனை கூப்பிட்டு வந்திருப்பா, ஏன்னா இந்த நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு யாரில் கூப்பிட்டு வர முடியும், ஒன்று அர்ஜுன் கூப்பிட்டு வரணும், இல்லைன்னா பீமன்னா கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா பீமன்னா இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணுவான், யார் இவனை இந்த சமயத்தில் கூப்பிட்டு வந்தான், கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், என்ன என்ன வந்து மாட்டி விட்டான், இப்போ நான் தீர்க்க சுமங்கலி பவன் கொடுத்துட்டேன், நேற்று தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இவங்க அதாவது அழிக்கப்பட சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இப்போ தீர்க்க சமங்கலம் கொடுத்துட்டு இப்போ எதை நான் ஃபாலோ பண்ணுறது, என்னுடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதா, இவனை கொடுத்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். யார் அவனை கூட்டிகிட்டு வந்தது, வெளில யார் கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு, அவர் உடனே யார் கூப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் அப்படியே சண்டைக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஆயத்தை கொண்டு வெளில வர்றார். ஸோ கிருஷ்ணர் தெரிஞ்சிச்சு ஆயத்தை கொண்டு வர்றார், என்ன பண்ணார், தலை துண்டை போட்டுட்டார்,
தள்ளு துண்டை போட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கிறார். தள்ளு துண்டை போட்டால் அவருடைய மயில் ரெக்க மட்டும் வெளில தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா நீ தான் வந்திருக்கியா? ஆமாம் நான் தான். ஏன் கிருஷ்ணா அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? இப்படி கொண்டு என்ன மாட்டி விட்டேன். திரௌபதியை கூப்பிட்டு வந்து தீர்க்க சுமங்கலே போகணும்னு சொல்லி என்கிட்ட என்கிட்ட வாக்கு வாங்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது? என்ன இப்படி ஏமாத்திட்டேன்? நான் ஏமாத்துறேன், நான் ஏமாற்ற வேண்டிய. திரௌபதி நான் போகலாமா? வா போகலாம். அவர் கூப்பிட்டு போகிறான். எங்கே போகிறேன்? எந்த வேலை முடிஞ்சிச்சு போகிறேன். என்ன வேலை வந்தேன்? நான் எதுக்காக வந்தேன்? உங்ககிட்ட ஒரு வரம் வாங்குறதுக்காக வந்தேன். அந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எனக்கவே கிடையாது. என்ன வேலை அது? நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த வாயில் திரௌபதிக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் அடம் கொடுத்துட்டீங்க. அந்த வேலை முடிஞ்சிச்சு நான் போகிறேன். டேய் இந்த பாரு, இந்த ஏமாத்துகிற வேலை நீ வச்சுக்காது. ஏன் இப்படி என்ன ஏமாத்துறேன்? நான் உங்களே ஏமாத்துறேன், நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. நான் உங்களை ஏமாத்துறேன்னா? நான் ஏமாறல, நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க. நான் உங்களை ஏமாற்றவே இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறேன். ஸோ அங்கே சொன்ன பின்னாடி அங்கே துர்கா அங்கே பீஷ்மர் சொல்கிறார், இல்லை நான் முதல்ல எந்த சத்தியம் பண்ணணும் அந்த சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணேன்? துரியோகத்தை சத்தியம் பண்ணி கொடுத்து அதான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி நீ இன்னொரு சத்தியம் பண்ணியிருக்கீங்க, என்னது? ஷிகண்டி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நின்னால் நீ சண்டை போட மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. முதல்ல அந்த சத்தியத்தை என்ன பண்ண நிறைவேற்ற பார்த்து அப்படின்னு அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தாரு. பீஷ்மருக்கு அந்த ஞாபகம் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஆனால் பீஷ்மர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ எப்படி வந்து என்னுடைய சத்தியத்தை நீ வந்து எப்போ உடச்சியோ அப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு உன்னுடைய சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன். நீ ஒரு சத்தியம் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன். நான் உன்னுடைய சத்தியத்தை உடைக்கலை அப்படின்னா நான் பிரம்மச்சாரியே கிடையாது, நான் கங்கையனுடைய புத்திரனே கிடையாது, எங்கள் அப்பா சந்தன மகாராஜனே கிடையாது, நான் வந்து நல்ல கதிக்கே போக மாட்டேன். உன்னுடைய சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணன் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அந்த சத்தியத்தை நான் உடைச்சா உடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிட்டார். போயிட்டு போயிட்டு அடுத்த நாள் பீஷ்மர் வரார், ரொம்ப குதூகலத்தோடு வரார், ரொம்ப உற்சாகத்தோடு வரார். வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரா, அவருடைய சண்டை காலை எழுந்து பார்க்கும் பொழுது எல்லா ராஜாக்களும் திரும்பி ஓடுறாங்களாம். இனிமேல் நாங்கள் பீஷ்மரோட சண்டை போட முடியாது, பீஷ்மர் எங்களாத்தையும் கொண்டுவார்னு சொல்லிட்டு ஓடுறாங்களாம். ஒரு சிங்கம் எப்படி வருமோ, சின்ன சின்ன எலியெல்லாம் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு வரானா, அன்னைக்கு ஒரே நாளில் வந்து ரத்த ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எங்கே பார்த்தாலும் எப்படி ராமர் சண்டை போட்டாரோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் ஒரு பீஷ்மர், நூறு பீஷ்மர், ஆயிரம் பீஷ்மர், அப்படி பீஷ்மரே கிடையாது. எங்கே பார்த்தாலும் வெறும் அம்பு மலையாக பொழிஞ்சிட்டு இருக்கா, அப்படி சண்டை போடுறாரா, மொத்த பாண்டவ சேனை இன்னைக்கு முடிச்சிருவான்னு நினைச்சாங்க. இன்றைக்கி பாண்டவர்கள் ஒளிஞ்சாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும்போது அர்ஜுனன் பார்க்குறான். அர்ஜுனன் பார்த்துட்டு, கிருஷ்ணா நம்மளும் போயிடலாம், நம்ம போரை நிறுத்திடலாம், வேண்டாம் நம்ம போர் வேண்டாம், அப்புறம் எல்லா ராஜாக்கள் ஓடுறோம், அப்படியே போரை நிறுத்துறதா, போரை நிறுத்துறதுக்கு நானும் உட்காந்துட்டு இருக்கேன், சண்டை நல்லா இருக்கலாம், வாட போகலாம். என்ன கிருஷ்ணா சண்டை நல்லா இருக்குன்ற, போனால் அங்கே சாகடிச்சுக்கார், நீ அப்படி பேசலாமாட, உங்கள் பாரு எல்லா ராஜாக்களும் ஓடுறான், எல்லா ராஜாக்களும் ஓடலாம்டா, நீ ஓடலாமா? ஏன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறேன், ஏண்டா எல்லா ராஜாக்கும் பார்த்த சாரதி கிடச்சிருக்காங்கடா, நான் அவன் கிட்டே இருக்கேன்டா, நான் இருக்கிறதுக்கு உன்னை தொட விட்டுருவோண்ணா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை வலுக்கட்டாவே கூப்பிட்டு போகிறான். சொல்கிறான் அர்ஜுன், கிருஷ்ணா வேண்டாம், நீ இந்த சமயத்தில் விளாடாத, அவன் போக வேணாம்னு சொல்லி சொல்கிறாரு. கூட்டிகிட்டு பக்கத்துலேயே போயிட்டார். போனால் அந்த பீஷ்மர் வந்து ஒரு அடிப்பட்ட சிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோபத்தில், யார் முன்னாடி வந்தாலும் ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் மதம் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு. அப்படி அம்பு மலை பொழிஞ்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் வர ஆரம்பிச்சு, அர்ஜுன் வந்து பீஷ்மருக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு யுத்தம் நடக்குது ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியில் இருக்கிறனால சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு இனிமேல முடியாது, இனிமேல அர்ஜுனால முடியாதுன்னு ஆகிப்போயிடுச்சு. பீஷ்மர் கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டார், அர்ஜுனனை கொல்றதுக்கு பீஷ்மர் முடிவு பண்ணிட்டார். ஸோ இப்போ முடிய போது, அர்ஜுனுடைய முடிவு முடிய போதுன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சடனாக என்ன பண்ணுறான், அந்த ராத்திலேருந்து கீழே குதிச்சிட்டார். குதிச்சு, ஹே பீஷ்மா உன்னை நான் கொல்ல போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கக்கூடிய உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு ஓடி வரார். அவனுடைய புத்தியை காட்டுட்டார். ஏன்னா கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை என்றைக்கும் செய்ய மாட்டார், சண்டை போட மாட்டேன்னு சொல்லி சொன்னார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு, திடீர்னு சக்கர திடீர்னு என்ன பண்ணுறாரு, சக்கரை தூக்கிட்டு ஓடுறார், குடுகுடுன்னு ஓடுறார். இந்த மாதிரி தான் இவர் இருப்பார். என்ன பண்ணுற, சக்கரை தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடும்போது அங்கே சொல்கிறாரு, இப்போ பொதுவாக வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த கேரக்டராக மாறிடுவார்.
இப்ப வந்து அவர் வந்து வராக அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம் எடுக்கும் போது பன்றி மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சார். பன்றி எப்படி குரு குரு குருன்னு சத்தம் போடுமோ அந்த மாதிரி சத்தம் போட்டு இறங்கினாராம். எல்லா தேவரும் அந்த பன்றியோட சத்தத்தை கேட்டு பயந்துட்டாங்க. அதே போல நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போது சிங்கம் எப்படி கத்துமோ அந்த மாதிரி சத்தம் போடாரு, சிங்க கர்ஜனை கொடுத்தாராம். அங்க இருக்கவங்களாம் கேட்டு பயந்துட்டாங்க. அதே போல என்ன பண்ண உண்மையில அவருக்கு பயம், உண்மையில அவருக்கு வந்து கோவம்லாம் வராது, சாந்தமா தான் இருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர் வந்துட்டாருன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு இன்வால்வ் ஆயிருப்பாரு. அந்த மாதிரி என்ன ஆயிட்டாரு, இங்க வந்து கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். என்ன பண்றாரு, அந்த கோபத்தை வெளிக்காட்டுறாரு. என்ன பண்றாரு, அங்க இருந்து ஓடி வராரு. ஓடி வரும்போது அவர் மேல கூட துணி எல்லாம் கீழே விழுந்துருச்சான். மேல கூட துணி கீழே விழுந்து முடியெல்லாம் அவிழ்ந்து போய் அந்த ஒரு உடம்புல அந்த வேரை வந்து என்ன பண்றாரு, ஓடி போய் அடிக்க போறாரு. அங்க சொல்றாங்க எப்படி இருக்கு அவருடைய உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி உத்தரை கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த உத்தரை கீழே விழுந்ததுக்கான விஷயம் நிறைய சொல்றேன். அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுல என்ன பண்றாங்க, தன்னுடைய உடம்புல ஒரு சில சமயம் சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, உடம்புல இருக்க ட்ரெஸ் விழுந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளவு கோபத்தில் இருக்கிறனால இந்த உத்தரை கீழே விழுந்த கூட தெரியாம ஒத்த வேஷ்டியோட ஓட்டுறாங்க சண்டை போடுறதுக்கு. அதே போல அந்த அந்த உத்தரை கீழே விழுவுறத போது என்ன சொல்றாரா, நான் பார்த்த சாரதியா இந்த சீட் எனக்கு தான், ஒரு சில சமயம் சீட்டு போடுவோம் இல்லையா, மேலே துண்டை போட்டு போவோம் இல்லையா, அதான் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ போறேன் திரும்பி வருவேன், மறுபடியும் நான் அர்ஜுனுக்கு வந்து நான் தான் நான் தான் வந்து பார்த்த சாரதியாக இருக்க போறேன், அதனால இந்த சீட் எனக்கு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை போட்டு போறாங்க அந்த ராத்துல, அதுக்காக போட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம நான் போய் போய் பீஷ்மரை கொல்ல போறேன், கொண்டுட்டேன் அப்படின்னா பார்த்தனுக்கு யாருக்கு அர்ஜுனுக்கு வெற்றி வரும்போது, ஸோ வெற்றி கொடிக்காக என்ன பண்ணுறாரு, அந்த வெற்றி கொடிக்காக என்னுடைய உத்தரையும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உத்தரையத்தை போட்டு போறாரு. அதே போல இங்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் பயந்துடும், அந்த குதிரைகள்லாம் பயந்துக்காம இருக்கிற அந்த குதிரையோட கண்ணில் போட்டு போறதுக்கு அந்த உத்தரையை போட்டு போறாரு. அதே போல இந்த எப்படி வந்து அங்க அங்க வந்து காக்காசுரனுக்கோ இல்லை வந்து ராமாயணத்துல வந்து ஒரு சின்ன புல் எடுத்து போட்டாரோ அந்த மாதிரி இந்த உத்தரை போதும், இந்த உத்தரையை தாண்டி அர்ஜுனனை யாரும் எதுவும் பண்ண முடியாது, இந்த உத்தரையை வந்து அர்ஜுனுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உத்தரையை போட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு விஷயம் சொன்னா அப்படின்னா, பீஷ்மருக்கு கடைசி காலத்துல அவர் போகும்போது என்னுடைய இதயத்துல மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த மகாலட்சுமியுடைய பார்வை பீஷ்மரை படட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த உத்தரையை கீழே போட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம பீஷ்மருடைய உடல் அழகை முழுமையா பார்க்கட்டும், கடைசியா பார்க்கும்போது என்னுடைய உடல் அழகை முழுமையா பார்க்கணும் சொல்லிட்டு அந்த உத்தரையை எடுத்து போட்டு அந்த ஒத்த வேஷ்டோட பாக்குறாரா, அப்படி பீஷ்மரை நோக்கி ஓடுறாரு கிருஷ்ணன். அவ்வளவு கோபம் வந்துருச்சா அவர் கிருஷ்ணருக்கு, அவ்வளவு கோபம் வந்து ஓடுறாரு. ஓடும் போது அங்க மேல பார்த்துட்டு இருந்த தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், வானரர்கள், கிம்புருஷர்கள் அப்படின்னு அப்சரசர்கள் அப்படின்னு பார்க்குற எல்லாரும் ஓடுறாங்களா, ஹதோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு முடிஞ்சா பீஷ்மன், பீஷ்மன் இறந்தா, பீஷ்மன் ஒளிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட்டு ஓடுறாங்களா. உலகமே வந்து பயப்பட்டு நினைச்சான் அந்த கிருஷ்ணருடைய அந்த கோபத்தை பார்த்துட்டு, அப்படி கோபம் வந்துருச்சான். இந்த உலகத்தையே அழுக்கக்கூடிய அளவுக்கு கோபத்தை என்ன பண்றாரு கிருஷ்ணர், இந்த பீஷ்மரை காட்டிட்டு அப்படி ஓடி வர்ற, ஓடி வந்த பின்னாடி எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா பீஷ்மர் பயப்படல, பீஷ்மர் என்ன பண்றாரு, அவர் ராஜத்துல இருந்து குதிச்சார், குதிச்சுட்டு தாசோஸ்மி நான் அவருடைய தாசன் முதல் கீழே விழுந்து கும்பிட்றாரு. பீஷ்மர் 250 வயசு ஆயிடுச்சு, வயசுல பெரியவர், பராக்கிரமத்தில் பெரியவர், தர்மம் தெரிஞ்சவர், அப்பேற்பட்ட ஒரு கங்கையனுடைய புத்திரன், அவ்வளவு குணங்களுடைய என்ன பண்றாரு, இங்க சின்ன பையன் கிருஷ்ணன் பீஷ்மர் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணார், காலை விழுந்து கும்பிட்றாரு, கிருஷ்ணாவா என்னை கொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவருடைய இதயம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் நினைச்சது என்ன பண்றாரு, நான் எப்படியாவது உன் கையில சாமான் நினைக்கிறாரு. ஏன்னா பீஷ்மர் வந்து எப்பயுமே அவ்வளவு ஒரு பராக்கிரமத்தோட அவ்வளவு ஒரு பெருமையோட வாழ்ந்தாரு, ஆனா அவரோட கெட்ட காலம் என்னது, அவர் ஒரு பேடியனுடைய கையில சாணும் அப்படிங்கிறது இல்லையா, அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு வீரன் ஒரு பேடியனுடைய கையில சாணும் ஒரு ஒரு வரம் இருக்கு, ஒரு சாபம் இருக்கு. அதெல்லாம் பீஷ்மரன் சொல்றாரா, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து ஒரு பேடியனுடைய கையில சாப்பிடும்ல கிருஷ்ணா, நீ வந்து எனக்கு சொல்லு, நீ கொன்னா எனக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, நான் வந்து பேடியனுடைய கையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை நீட்டி கூப்பிடறாரு, கிருஷ்ணா வந்து என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் எவ்வளவு பாக்கியசாலியா இருக்கணும், ஏன்னா உன்னுடைய கையிலா செத்த அப்படின்னா அதை விட என்ன பெரிய பாக்கியசாலி, பெரிய பாக்கியம் இருக்கு. ராமன் தான் சொல்றான், நான் வந்து ராமனுடைய கையில சாகுறேன், ராமனுடைய கையில சாகிறத எனக்கு பாக்கியம் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி தான் எங்க பீஷ்மர் சொல்றாரு, உன்னுடைய கையில சாகிறத விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து உடம்பு மேல எந்த ஒரு பற்றுதல் இருக்காது, சத்திரிக்கு உடம்பு மேல எந்த பற்றுதல் இருக்காது, உயிரோடு தான் இங்கே அனுபவிக்க போகிறோம், இறந்தால் அங்கே போய் அனுபவிக்க போகிறோம், அதுதான் நான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாழக்கூடிய. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, வந்து என்ன கொல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொல்ல வரும்போது அர்ஜுன் வந்துட்டான்,
அர்ஜுனன் என்ன பண்றான், ஈஸ்வர கிருஷ்ணர் கட்டி பிடிச்சிட்டான், கிருஷ்ணா போகாத போகாதன்றான். இவன் கிருஷ்ணன் சொல்றான், உட்ராயனை போய் படிக்க போற, உட்ராயனை போய் கோவத்துல காட்டுற மாதிரி உட்ரான்றான். அர்ஜுன் வேணா வேணும்னு சொல்லி காலை பிடிச்சிட்டே இழுத்துட்டே வரான். இழுத்துதான் சொல்றான் அர்ஜுன், கிருஷ்ணா நீ கொஞ்சம் யோசிப்பார், நீ வந்து என்ன பண்ணிருக்க, சத்தியம் பண்ணிருக்க, ஆயுதத்தை எடுத்து சண்டை போட மட்டும் சொல்லியிருக்கு, நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல பிறகு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கேன். ஆமாம் நான் உட்கார நான் போடக்கூடாது இல்லையா சொல்லி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்த பின்னாடி சண்டை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, பீஷ்மர் சொன்ன விஷயம் நின்று போச்சு. என்னது, நாளைக்கு நான் உன்ன போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து வைப்பேன், இல்லைனா அர்ஜுனை கொல்ல போறேன் சொல்லி சொன்னேன். ஸோ என்ன பண்ணிட்டேன் நீங்கள், போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, பீஷ்மருடைய விரதம், பீஷ்மருடைய சபதம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. என்ன சொன்னார், எனக்கு நான் அந்த பாண்டவர்கள் எப்போ கொள்ளுவேன், எனக்கு என்னுடைய போரை யாராவது நிறுத்தலை அப்படின்னா, என்னுடைய போர் தடப்படலை அப்படின்னா நான் பாண்டவர்களை கொள்ளேன்னு சொல்லி சொன்னார். இங்கே போர் தடப்பட்டுச்சு. அதே போல் நாளைக்கு நான் ஒன்று ஆயுதம் எடுக்க வைப்பேன், அப்படி எடுக்க வரல நான் அர்ஜுனை கொள்ளணும்னு சொல்லி சொன்னார். ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டு விஷயம் அவர் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே போனது என்னது, கிருஷ்ணனுடைய சத்தியம் தான் போச்சு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய சத்தியத்தை கூட விட்டு கொடுக்குறார். ஏன்னா ஒரு சத்தியத்தை மீறுறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடையாது சாதாரண மனுஷனுக்கு. அப்படி இருக்கும்போது பகவான் மீறார் அப்படின்னா ஏதோ பகவான் வந்து ஏமாத்துறாரு, பகவான் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறது, தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய பேர் கெட்டு போனால் கூட பரவாயில்லையாது, தன்னுடைய சத்தியம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய பக்தனுக்கு அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பகவான் அந்த பக்த வாத்சல்யத்தை கொடுக்குறார். என்ன பண்ணார், விட்டுட்டார், போர் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு ஒரு 8-9 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டிரர் போய் கேட்குறாரு, பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு, பீஷ்மதேவரே நான் அவங்களை எப்படி வெல்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, யுதிஷ்டிரா எனக்கு இந்த போரில் வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு, உண்மையில் எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு சக்தி இல்லாமல் கிடையாது, எனக்கு இப்போ சொன்னால் கூட இன்னும் ஒரு 18 நாள் சத்தனா கூட சண்டைப்படுவேன், எனக்கு அந்தளவுக்கு உடம்புல இருக்குது, திறமை இருக்குது, பலம் இருக்குது. ஆனால் இந்த போர் செஞ்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விரக்தி வந்துருச்சு, இந்த போர் மேலே விரக்தி வந்துருச்சு. ஏன்னா தினசரி நான் எத்தனை ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், மனிதர்கள், சிப்பாய்களை கொண்டு குவிக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்கும்போது எதுவும் தேவை தானே எனக்கு, இத்தனை வயசான காலத்தில் இத்தனை பேரை கொள்ற தேவை தானே, நான் யாருக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும், யாருக்காக இதை உழைக்கணும், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இருக்குது, எனக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அர்ஜுனா, ஏன் யுதிஷ்டிரா உண்மையில் எனக்கு இந்த போர் பிடிக்கல, உண்மையில் நான் வந்து இறந்து போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய தலைவர் என்னது, நான் சிக்கண்டியனுடைய கையில் இறக்கணும்ன்ற ஒரு பேர் இருக்கு, ஆனால் சிக்கண்டியனால் எனக்கு கொல்ல முடியாது, ஏன்னா சிக்கண்டி அந்தளவுக்கு என்ன கிடையாது, அந்தளவுக்கு எனக்கு வீரம் கிடையாது, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் சத்திரியன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சிக்கண்டியனை கொல்றதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனால் என்னை கொல்ல முடியாது, அப்போ என்ன ஆகும், ஆனால் எனக்கு வரம் சிக்கண்டி கிட்ட தான் இருக்குது, சிக்கண்டியனால் கொல்ல முடியாது, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்போ என்ன ஆகும், என்னுடைய திறமை அவனுடைய வரம், என்னுடைய திறமை அவனுடைய வரம், இப்படியே போயிட்டு இருக்கு, போர் முடிவுக்கு வரும் வராது, அதனால் நீ போர் முடிவு வரணும் அப்படின்னா என்னை கொண்டு என்னை யார் கொல்ல முடியும், அர்ஜுனால் மட்டும்தான் கொல்ல முடியும். என்ன பண்ணு, நீ அர்ஜுன கிட்ட சொல்லு என்னை கொண்டு, தயவு செஞ்சு எனக்கு இனிமேல் திருப்தி கிடையாது, இந்த உலகத்தில் நான் இருக்கின்ற திருப்தி கிடையாது, அதே போல் என்னால் இனிமேல் இங்கே வாழவும் முடியாது, பாரு நான் என்ன சண்டை போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அந்த துரியோதனன் திட்டுறான், நன்றி கெட்டவனாக இருக்கான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வயசான காலத்தில் அவனுக்கு இவ்வளோ நன்றியோட இவ்வளோ சண்டை போட்டும் நான் திட்டுறான், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அர்ஜுனா, எனக்கு யுதிஷ்டிரா என்னை கொண்ட சொல்கிறான் எனக்கு அப்படின்ட்டு பீஷ்மர் சொல்கிறார் யாருக்கிட்ட, யுதிஷ்டிரிட்ட. அவனுக்கு என்ன பண்ண, நீ அர்ஜுனை கூப்பிட்டு வந்து சிக்கண்டியை நிற்க வச்சு, ஏன்னா சிக்கண்டி வந்தானா கண்டிப்பாக சண்டை போட மாட்டேன், சிக்கண்டி முன்னாடி நின்று சண்டை போட மாட்டேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய போர் அவனுடைய அம்பு கீழே வச்சிருக்கேன், அப்போ அர்ஜுனன் என் மேலே விட்டான் அப்படின்னா, அர்ஜுனனை கொண்டுட்டான் அப்படின்னா அதை விட எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடையாது, நான் ஒரு வீரனுடைய கையில் சாகணும்னு விருப்பப்படுறேன், ஏன்னா ஒரு வீரன் என்னோட வீரனோட கையில் சாகணும்னு விருப்பப்படுவேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அர்ஜுனோட கையில் சாக விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லும்போது ஈஸ்வரர் சொல்கிறார், ஈஸ்வரர் அழுகிறார், தாத்தா நான் உங்களை பாதுகாக்கணும், உண்மையில் இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு நான் அவங்க நல்லா வச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னையே நீ கொல்ல சொல்கிறீங்களே, நான் எப்படி உங்களை கொல்றது அப்படின்னு கேட்குறேன். சொல்லும்போது உண்மையில் நான் எப்போ நல்லா இருந்திருக்கேன், நீ சொல்கிற நான் நல்லா வச்சுப்பேன்ட்டு, நான் என் வாழ்க்கையில் எப்போ நல்லா இருந்திருக்கேன், ஏன்னா என் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கஷ்டம்தான், நான் நல்லா இருந்த காலம் எப்படி இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று நல்லான்ற வாழ்க்கையெல்லாம் உனக்கு இன்னும் தேவையில்லை, என்ன பண்ணு
அல்லது எனக்கு விட்டு அனுப்பிச்சு விட்டுற நான் எனக்கு பிடிச்சது இதுதான், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன், நான் இறக்கணும், அர்ஜுனுடைய கையில் தான் இறக்கணும், நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் சேர்ந்து ஒத்துக்கிட்டு போயிட்டார். அர்ஜுன் என்ன சொல்லிட்டேன், ஸோ பத்தாம் நாள் போர், பத்தாம் நாள் போர் வந்துருச்சு. ஸோ போர் வந்த பின்னாடி இப்போ சிக்கண்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அர்ஜுன் வரா, ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா சிக்கண்டி சண்டை போட்டிருக்கா, அர்ஜுன் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுருக்கும்போது அர்ஜுன் என்ன பண்ணுறான், கடைசி ஒரு வில் எடுத்து இந்த வில்லால் நான் பீஷ்மரை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அந்த வில்லை விடுறான். வில்லை உடனே அந்த வில்லானது அந்த அம்பானது பீஷ்மரோட இதயத்தை குத்தி இதயத்துக்குள்ள பிளந்து பீஷ்மர் கீழே தள்ளிடுச்சு. பீஷ்மர் ராத்திரி வந்து கீழே கீழே விழுந்துட்டார். பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எல்லா ராஜாக்களும் அப்படி அப்படியே நிறுத்திட்டாங்க சண்டையை. எல்லா ராஜாக்களும் சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் தப்பு தப்புன்னு அவங்களுடைய ராத்திலேருந்து குதிச்சு எல்லாரும் ஓடி வராங்க பீஷ்மர்கள் பார்க்கறதுக்கு. ஏன்னா பேர்பட்ட ஒரு ராஜா, ராஜான்னு சொல்ல முடியாது, ராஜாக்கள்லாம் ராஜாவாக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தார், மற்றவங்களுடைய தியாகத்துக்காக தன்னுடைய அப்பாவுக்காக தன்னுடைய தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு தன்னுடைய தம்பிகளுக்காக தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு என்ன பண்ணார், அப்படி தியாகமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட பலத்தை உடையவர், அப்பேற்பட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஞானத்தை உடைய தர்மத்தை உடையவர். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னு சொன்ன உடனே எல்லாம் நிறுத்திட்டாங்க, யாரும் சண்டை போடவே இல்லை, எல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த மரியாதைக்காக கௌரவர்கள் எல்லாம் ஓடி வராங்களா, பாண்டவர்கள் எல்லாம் ஓடி வராங்களா பீஷ்மர் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி பார்க்க வரும்போது சஞ்சயன் சொல்கிறார், உங்கள் அப்பா கீழே விழுந்துட்டார். ஏன்னா அங்கே வந்து திருதராஷனுக்கு அப்பா இல்லையா, அப்பா ஸ்தானத்தில் தான் இருந்தார். ஸோ பீஷ்மர் சொல்கிறார், பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறார். இன்னும் திருதராஷன் அழுகிறார், பீஷ்மர் விழுந்துட்டார். ஒரு பெரிய மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கும், அந்த ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு அந்த ஒரு மரம் தான் ஆதாரமாக இருக்கும். அந்த ஒரு மரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பறவைகள்லாம் எப்படி மியோ 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 சத்தம் போட்டு எல்லாம் அழுதுகிட்டு இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு குரு வம்சம் அப்படின்ற வம்சத்துக்கே ஒரு ஆதாரமாக அந்த பீஷ்மர் எப்போ கீழே விழுந்துட்டாரோ எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓடி வரதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ஹம்சப்பறவைகள்லாம் வந்துருச்சாங்க. அந்த ஹம்சப்பறவைகள் யார் அப்படின்னா சப்த ரிஷிகள். அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹம்சப்பறவை ரூபத்தில் வந்து பேசிக்கிறாங்க. இந்த பீஷ்மர் எப்பேற்பட்ட மகான் கேட்குறாங்க, அந்த ஹம்சப்பறவை கேட்குறாங்க, இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களே நீங்கள் ஏன் என்ன உயிரை விடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரா, நான் உத்தராயண திசைக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ரிஷிகள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த பீஷ்மர் என்ன நினச்சிட்டு இருக்கு, எப்பேற்பட்ட மகாத்மா தெரியுமா, தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய அப்பாவுடைய காமசுகத்துக்காக தான் பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டார். இப்படி ஒரு ராஜாவாக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் என்ன பண்ணார், அப்படி ஒரு இளமையான பருவத்தில் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டார். ஸோ அப்படி இவருடைய குணங்கள் என்ன சொல்கிறது, இவருக்கு தெரியாத தர்மம் கிடையாது, இவர் செய்யாத போர் கிடையாது, இவருக்கு இல்லாத வீரம் கிடையாது, இவர் இன்னைக்கு நின்னார்னா உலகத்தில் ஒருத்தங்களே இருப்பான் நிற்க முடியாது. அப்போ ஏற்பட்ட கீழே கிடக்கிறார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன இடத்துல பேசிப்பாங்க இல்லையா, பேர்பட்ட நபர் பா பேர்பட்ட ஆள் போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரிஷிகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருக்கும்போது அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் இறக்குற வரைக்கும் நாங்கள் இருந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உபனிஷத் மந்திரங்கள்லாம் அந்த ரிஷிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா, அந்த ஹம்சரூபத்தினுடைய பறவை ரூபத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிஷிகள் சொல்லிட்டு இருக்கோம், அங்கே வந்து எல்லா பாண்டவர்களும் வந்துட்டாங்க, கௌரவர்களும் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இந்த பறவைலாம் போயிடுச்சு. போன பின்னாடி அங்கே பீஷ்மர் எடுத்து பார்க்குறாரு, பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்து சுவாகத்தம் சொல்கிறார், வாங்க ராஜாக்களே வாங்க, கௌரவர்களே வாங்க, பாண்டவர்களே வாங்கிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பண்ணார் அவர். கொஞ்சம் கூட கலக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது, கொஞ்சம் கூட வலி கிடையாது, கொஞ்சம் கூட பயம் கிடையாது, கொஞ்சம் கூட கோபம் துவேஷம் எதுவும் கிடையாது, சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் சத்ரியம், சத்திரியன் போரில் இறக்கும்போது அவன் வந்து பயப்படுறது கிடையாது, கோவப்படுறது கிடையாது, எந்த விதமான கலக்கமும் அடையிறது கிடையாது, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி என்னோடய சொஸ்தானத்துக்கு போகிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், நல்லா வாங்க இந்த பக்கத்தில் வாங்க சொல்லி கூப்பிட்றாரா, எல்லாம் பக்கத்தில் வரா. ஸோ பக்கத்தில் வரும்போது உடம்பெல்லாம் தொலைச்சி இருக்கு, வர உடம்பெல்லாம் வந்து அந்த வில்லு தொலைச்சி அப்படியே அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் தலைக்கு மட்டும் திண்டு இல்லையா, தலை திண்டு இல்லாமல் தலை தொங்கிட்டு இருக்க, கீழே தொங்கிட்டு இருக்கான். இப்போ தொங்கிட்டு இருக்கும்போது அங்கே கேட்குறாரு, எனக்கு தலைக்கு வைத்து அவர் திண்டு வரும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ துரியோதனை ஓடி போயிட்டு அங்கே போய் ஒரு திண்டுவை கொண்டு வரத்து என்ன பண்ணுறான், அவர் ரத்துக்கு ஓடுறான். உடனே அர்ஜுன் பார்க்குறாரு, அர்ஜுன் பார்த்து என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அம்பு விடுறார், அந்த அம்பு என்ன பண்ணுறாரு, அவர் திண்டாக வச்சுக்கிட்டார். ஸோ அங்கே துரியோதனை வரா, துரியோதனை சொல்கிறார், பார்த்தியா துரியோதனை, இதுதான் இதுதான் அர்ஜுனுக்கு உனக்கு உள்ள வித்தியாசம்,
நான் என்ன இங்கே வந்து உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டு இருக்கேனா, என்ன நோயாக நினச்சிட்டியா, எனக்கு வந்து நீ வந்து தலகாணி கொண்டு வந்து கொடுக்குற, நான் க்ஷத்திரியன்டா வீரன்டா, நான் எனக்கு எப்பேற்பட்ட அம்பு கொடுக்குறோம், எனக்கு எப்பேற்பட்ட தலகாணி கொடுக்கணும், அப்பாரு அர்ஜுனனை பாரு, அம்புல எனக்கு வந்து தலகாணி கொடுத்துருக்கான், இதுதான் ஒரு வீரன், இதுதான் க்ஷத்திரியன், இப்படி தான் இருக்கணும், உனக்கு அர்ஜுனை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் தண்ணி வரும்னு சொல்லி கேட்குறார். தண்ணி வரும்னு கேட்கும்போது மறுபடியும் அவன் ஓடுறான் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. அர்ஜுன் என்ன பண்ணுறான், அங்கேயே ஒரு வில்லை விடுறான், ரொம்ப விடுறான், அங்கே அடியிலேருந்து பாதாள கங்கை வெளில வருது, அவருடைய தாகசாந்திக்கு வந்து அந்த தண்ணியை குடிக்கிறார். மறுபடியும் சொல்கிறார், பாரு இதுதான் ஒரு க்ஷத்திரனுக்கு அழகு, க்ஷத்திரன்னா எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண தெரியணும், உனக்கு அந்த மாதிரி புரியாது, உனக்கு உனக்கு அர்ஜுனுடைய புகழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு.